Hi, hello, welcome back to our channel. This is NTD, this is Ungal TD Squad. IFS case details la pathinga IFS oda case 27 ஆம் தேதிக்கு மூவ் ஆயிருக்கு. ஏனா நேத்திக்கு நடந்த ஹியரிங்ல அப்பியரன்ஸ் காட்டிறதுக்காண்டி மீண்டும் வந்து நோ அப்பியரன்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணனும். அப்படி உங்களுக்கு டைம் வேணும் அப்படிங்கிறதுக்காக 27 ஆம் தேதிக்கு மூவ் பண்ணிருக்காங்க. இந்த அப்பியரன்ஸ் காட்டிறது எவ்வளவு நாள் தான் மூவ் ஆகும் அப்படிங்கறதும் இன்னும் தெளிவா தெரிய வரல. ஏன்னா கேஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எதுவுமே யாருக்குமே தெரியாத வண்ணமாக தான் ஒரு சீக்ரெட்டாக தான் இருக்குது. அதனால் ஃபுல் டீட்டெயில்ஸ் என்ன எது அப்படிங்கிறதும் தெரியும் வரல. அதுக்கப்புறம் ஆறுதுராவில் பார்த்திங்கன்னா ஒரு கைது நடவடிக்கை எடுத்திருந்தாங்க. அதோட பின்விளைவாக பார்த்திங்கன்னா ஆறுதுராவில் இன்னும் கைது நடவடிக்கைகள் தொடரும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு தகவல் கிடச்சிருக்கு. இன்னும் யார் யாரெல்லாம் கைது செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஹிஜாவில் ஒரு முக்கியமான அப்டேட் என்ன ஆகுது அப்படி பார்த்திங்கன்னா 25 ஆம் தேதி வர ஞாயிற்றுக்கிழமை ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம், அது வந்துட்டு மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. அதில் ஹிஜாவ் இன்வெஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, எல்லா இன்வெஸ்டர்ஸும் கலந்துக்கலாம். ஆக்ரோ ப்ரைவேட் லிமிட்டடு, ஆருத்ரா, ஐஎஃப்எஸ், இப்படி இருக்கிற எல்லா இன்வெஸ்டர்ஸும் எல்லாருமே சேர்ந்து ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை எல்லாத்தையும் கவர்மெண்ட்டுக்கு இது வந்துட்டு ரீச் ஆகிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு எல்லோரும் ரொம்ப வந்துட்டு முன்னிருந்து எடுத்துக்கிட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ஹிஜாவோ. அதனால் அதில் ஸ்பாட்டிஃபை பண்ணுறவங்க தளாரமாக கலந்து கொள்ளுங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணிவிடுங்க. அதாவது இந்த அதாவது இயரண்ட்டு டிசம்பருங்கிறதுனால கோர்ட் விடுமுறை அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடச்சிது. அது எந்தளவுக்கு உண்மை பொய் அப்படிங்கிறதும் தெரிய வரல. ஏன்னா நெக்ஸ்ட் இயரிங்கு 27 ஆம் தேதிக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கிறதில் எது உண்மை பொய் அப்படிங்கிறதும் இன்னும் கிளியராக ஒரு தகவல் கிடைக்கல. ஸோ 27 ஆம் தேதிக்கு அடுத்த லெவலாக மூவ் ஆகிருக்கு கேஸு, பார்க்கலாம் என்ன ஏதுன்னு. நன்றி, வணக்கம்.